ஹலோ பீப்புள், இப்ப நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதித்யா டிவி ஃபேமா ஆதவன் தான் நம்மளோட இருக்காரு. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டூனிங் கை எசென்ஷியல்ஸ் இன்னைக்கு ஓப்பனிங்காக வந்திருக்கீங்க, எப்படி இருந்தது ஈவெண்ட்? ஸோ அதை பத்தி சில வார்த்தைகள். கண்டிப்பா அது வந்து ஒரு நல்ல ஒரு கிராண்ட் லான்ச். ஓனர் வந்து மிஸ்டர் மகேந்திரன் அவரோட கிளாஸ்மேட் அவர். ஸோ அவர் கூப்பிட்டப்போ நான் அவர் வந்து இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்லாம் ஃபிட்னஸ், அதுக்கப்புறம் டோனிங் எசென்ஷியல்ஸ் எல்லாம். ஸோ டோனிங் எசென்ஷியல்ஸ் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி டீ நகரில் ஒன்று பண்ணார். ஸோ இது செகண்ட் அவுட்லெட். ஸோ இந்த அவுட்லெட் வந்து இங்கே இருக்கும்போது எனக்கு மஹிந்திரா சிட்டி இது புதுசு. ஸோ இந்த ஆம்பியன்ஸே ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் ஹோப்ஸோ இந்த ஏரியாவில் இருக்க பசங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஏதாவது டோனிங் வேணும்னா கம்ப்ளீட்டாக வந்து எதிர் சிட்டிக்கு வரணும் இல்லை தாம்பரம் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். இட்ஸ் அ குட் இன்டீரியர், கம்ப்ளீட் இன்டீரியர், அண்ட் டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு ராக். அண்ட் இதை தாண்டி நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ் போவோம், பட் வந்து ஒரு நண்பனோட கடைக்கு வந்து திறந்து வச்சுக்கிறோம் அப்படின்னும் போது அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அது எப்பவுமே ஹாப்பியான ஒரு மூமெண்ட் தான். ஏன்னா நாங்களாம் படிக்கும்போது இதுதான் ஆக போகிறோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அவனுடைய ஒவ்வொரு வெஞ்சர்லையும் வந்து நான் சப்போர்ட் இருந்துகிட்டே இருப்பேன். ஸோ இந்த டைம் வந்து இதை திறக்கும் போது ஐம் வெரி ஹாப்பி. லைக் சொன்னோடனே ஏஸ் ஐ கம், நான் வரேன், நான் வந்தோடனே பண்ணலாம் அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து இது பர்சனலாக ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா வெளியில் நிறைய பேர் பார்ப்போம், நிறைய பேர் வந்து ஆண்டர்பிரினர்ஸ்லாம் பார்ப்போம், பட் நம்முடைய ஓன் ஃப்ரெண்டு சின்ன வயசில் இந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆண்டர்பிரினராக இருக்கார் அப்படிங்கும்போது தட் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்பெஷல் மூமெண்ட் ஃபார் அஸ் இந்த லைஃப். எங்களை தொடர்ந்து நிறைய விஷயத்தில் என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கீங்க, அப்கமிங்ல என்னென்ன விஷயம்லாம் இருக்கு காத்துட்டு இருக்கு உங்களோட? யா, இன் ஃபியூச்சர் வந்து இப்போ நான் வந்து இதுவரைக்கும் மிமிக்ரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஆக்சுவலாக ஸ்டாண்டப் காமெடி வந்து யூஎஸ்ல யூரோப்ல எல்லாம் பண்ணியிருந்தேன், ஜப்பான்ல இதில் எல்லாத்துலையும். ஸோ அது வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடி 1.5 hours to 2 hours ஷோ பண்ணேன். ஸோ அந்த ஷோ வந்து கூடிய சீக்கிரம் சென்னையில் லான்ச் பண்ணுறேன். வழக்கமாக சென்னையில் பண்ணிட்டு யூஎஸ்ல போய் பண்ணுவாங்க, நான் யூஎஸ்ல ஃபஸ்ட்டு பண்ணிட்டு சென்னையில் இப்போ லான்ச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து புதுசாக ஒரு மியூசிக்கல் பேண்ட் ஆரம்பிச்சிருங்க, ஆதவன்ஸ் பாஸ் பேண்ட் அப்படின்னு. ஸோ அதில் ஒரு எகெயின் யூஎஸ்ல தான் ஒரு 7 to 8 shows இப்போ தான் பண்ணேன் ஜான்ல. ஸோ அதையும் சென்னையில் வந்து கமிங் June 1st அன்னைக்கு டீ நகரில் லான்ச் பண்ண போகிறேன். ஓகே, நிறைய விஷயம் கேட்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. தொடர்ந்து எல்லாமே எங்க ஆளுநர் திருப்பி வந்து பயங்கரமா பாக்கலாம். இது வரைக்கும் வந்து பேசி பாத்துருமே, இனிமே பாடி பாக்கலாம். சோ பாடுறதுலயே ஒரு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வாய்ஸஸ்ல பாடுறதுன்னு அது ஹோப்ஸோ. நீங்க கலக்க போகுது சாம்பியன்ஸ்ல அந்த ஃபைனல் எபிசோட் கிராண்ட் ஃபைனால பார்த்துருப்பீங்க, ஹவு டு சேஞ்ச் த வாய்ஸ் இன் சிங்கிங்னு. ஸோ அதையே ஒரு ப்ரொஃபஷனல் ஷோவா பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கறத கமிங் June 1st டி நகர்ல கிருஷ்ண கான சபால அதை பண்ண போறோம். ஓகே, நல்லா சூப்பரா கேட்கும் போதே எங்களுக்கு பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஒரு சின்ன கிளிம்ஸ் மட்டும் எங்களுக்காக ஏதாச்சும் ஒண்ணே ஒண்ணு ட்ரை பண்ணலாமா? என்ன மாதிரி என்ன சிங்க இது பாட்லேவா? பாட்லே வாய்ஸ் நீங்க அதுல ஸ்பெஷல் ஐட்டிங்க இப்போ அது வேற பண்ண போறேன்றீங்க, கேட்கும் போதே எங்களுக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்டடா இருக்கு. அதனாலதான் இல்லை, இப்போ வந்து பாட்டு அப்படின்னு நடக்கும் போது இப்போ நம்ம வந்து சில சிங்கர்ஸ், இப்போ இருக்க சிங்கர்ஸ் அப்படின்னா வாய்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறது கஷ்டம். இப்போ ஓல்டு சிங்கர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வாய்ஸை கொஞ்சம் கரெக்டாக காமிக்கலாம்னு வச்சோம். பழைய பாடகர் அப்படிங்கும் போது இந்த சிஎஸ் ஜெயராமன் அப்படின்னு ஒரு பாடகர் இருந்தார் இல்லையா, விண்ணோடும் முகிலோடும்னு சொல்லி, அவரும் விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் விண்ணிலவே, இது அவர் வாய்ஸ். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இது டிஎம்எஸ். வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, எஸ்பிபி. இது மாதிரி ராஜா சார் வாய்ஸ், மலேசியா வாய்ஸ், ஜெயஸ்தா சார் வாய்ஸ், மனோ சார் வாய்ஸ், இப்படி நீங்க பார்த்து ரசிச்ச அந்த வாய்ஸ் எல்லாத்தையும் இமிடேட் பண்ணி ஒரு ஃபுல் சாங் அங்க பிரசன்ட் பண்ண போறோம், வித் ஆல் மை மியூசிக்கல் பேண்ட் பீப்புள், வித் ஆல் லீடிங் சிங்கர்ஸ் ஆல்சோ. என் கூட சேர்ந்து நிறைய சிங்கர்ஸும் வந்து பாட போறாங்க, ஒரிஜினல் சிங்கர்ஸ் அவங்க எல்லாம் வராங்க. ஸோ கண்டிப்பா அது ஷோ வில் பி ராக்கிங் ஷோ, ஒரு என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும். இது வரைக்கும் நீங்க பார்த்த ஒரு மியூசிக்கல் ஷோவோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், வித் ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் வாய்ஸ் சேஞ்சிங், அதுக்கு உண்டான ஒரு சிச்சுவேஷன் டைலாக்ஸ் அதெல்லாம் போட்டு பாட்டு. ஓகே, ஒரு மாதிரி பயங்கர, நீங்க சொல்லும் போதே எங்களுக்கு ஒரு மாதிரி எப்படி இருக்கும், இது கண்டிப்பா பாத்துடணுமே அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கும். எல்லாமே பயங்கரமா சக்சஸ் ஆகணும் அப்படின்ற வந்து ஸ்பாட்லைட் மீடியா சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சோ மச், ஆல்வேஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க பீப்புள் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்க இல்லைன்னா நான் இங்கே இல்லை. ஸ்பாட்லைட் மீடியா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.